பாஜகவில் இணைவாரா நடிகை குஷ்பு? நடிகை குஷ்பு குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கியவர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பகுதியை சேர்ந்தவர். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கியவர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர். இயக்குனர் சுந்தர் சியை திருமணம் செய்து கொண்டார். சின்ன திரைகளில் பல தொடர்களில் நடித்து பிரபலமானவர். 2010 திமுகவில் இணைந்தார். திமுகவிற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். பின்பு திமுகவிலிருந்து குஷ்பு 2014 வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தொடக்கத்தில் காங்கிரஸ் மேடைகளில் குஷ்பு என்ன பேசினாலும் அது வைரல் செய்தியாகவே மாறியது. தற்போது தமிழக காங்கிரஸில் குஷ்புவிற்கு ஆதரவாக அலை வீசவில்லை. தற்போதைய தலைவருக்கும் அவருக்கும் வாய்க்கால் தகராறு போல எதிரும் புதிருமான கருத்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் நடிகை குஷ்பு. இந்த பதிவிற்கு காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி அளவில் பூதாகரமாக பிரச்சனையை கிளம்பியது. சமீபத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட உள்துறை அமைச்சர் குணம் பெற பிரார்த்திப்பதாக நடிகை குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ராம ஜென்மபூமி கோவில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தொடர் பதிவுகளை நடிகை குஷ்பு பதிவு செய்து வருகின்றார். இதன் காரணமாக அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார் என்று பேசப்பட்டு வருகின்றது. நடிகை குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைய சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும், அதன்படி சென்னையில் தனக்கு செல்வாக்கு உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார் என்று உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகை குஷ்பு இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.